ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். கோதுமை மாவு, தேங்காய், வெல்லம், இந்த மூன்று பொருட்களை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு பர்ஃபி ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். இப்போ இந்த நெய் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது 250 ml அளவுள்ள கப்பால் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான தீயில் நல்லா வறுக்கும் போது நல்ல வாசனை வரும், லைட்டாக கலரும் மாறும். ஏன்னா இந்த பர்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸி. 1-5 நிமிஷத்தில் இந்த பர்ஃபி நம்ம கிண்டி எடுத்துடலாம். இந்த கோதுமை மாவு மட்டும் நம்ம நல்லா மிதமான தீயில வறுத்துடும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பர்ஃபி செஞ்சிடலாம். இப்போ கோதுமை மாவு நல்லா வறுபட்டதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம், அதுக்கு 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் வடிகட்டிட்டு திரும்ப அதே கடாயில் ஊற்றிக்கலாம். இந்த பர்ஃபிக்கு நமக்கு பாகு பதம்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு திக்காக நம்ம கையில் பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும், நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த பர்ஃபி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்தில் இப்போ நம்ம இது கூட வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடுங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தான் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நல்லா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா 1 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த பர்ஃபியை செஞ்சிடலாங்க. நம்ம டீ போட்டுக்கிட்டே கூட இந்த பர்ஃபியை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான பர்ஃபியாக இருக்கும் இது. நம்ம இது கூட தேங்காய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே கோதுமை மாவு கூட நம்ம தேங்காய் சேர்க்கும் போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்ஃபி நம்ம அந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம நெய்யும் கம்மியாக தான் சேர்க்க போகிறோம், சர்க்கரையும் சேர்க்காமல் கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பர்ஃபியாகவும் இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா பட்டுன்னு நீங்கள் இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கடாயில் ஒட்டாமல் உருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு கோதுமை மாவு பர்ஃபியாக இருக்கும். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு நமக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும், ரொம்ப டேஸ்டியாக இந்த பர்ஃபி செஞ்சு கொடுத்துடலாம். இது உங்களுக்கு 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா தேங்காயை நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும் போது பர்ஃபிக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, ரொம்ப சிம்பிளாக அந்த பர்ஃபி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி பர்ஃபி பிளேட்லேயோ கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் நம்ம இதை செட் பண்ணிடலாம். இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம். நமக்கு பர்ஃபி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சமன்படுத்தி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாமல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இல்லை தேங்காய் துருவில் கூட போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே 1/2 மணி நேரம் செட் ஆக விட்டுடலாம். இப்போ இது நல்லா செட் ஆகிட்டு இப்போ நம்ம இதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது 1 கப் அளவுக்கு தான் கோதுமை மாவு சேர்த்தோம். இதில் நமக்கு 8-10 பர்ஃபி வரைக்கும் கிடைக்கும். இதை நல்லா நம்ம மெலிசாக செய்யும் போது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்னஸாக இல்லாமல் நல்லா மெலிசாக அந்த பர்ஃபியை செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பர்ஃபி ரெடி. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பர்ஃபி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.
வணக்கம்.